எல்லோருக்கும் வணக்கம். 12 ராசிகளில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, இந்த 2023 ஆண்டு எந்த மாதிரியான பலன்கள் இவர்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மேச ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் சுபிச்சத்தை தரக்கூடியவர். குரு பகவான் வரும் சித்திரை மாதம் 9 தேதி ஏப்ரல் 22 தேதி சனிக்கிழமை இரவு 11 மணிக்கு மேல் வாக்கியப்படி இடப்பயிற்சி அடையப் போகிறார். மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் குரு பகவான் மேச ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணம் செய்ய போகிறார். மேசம் என்பது செவ்வாய் பகவானின் வீடு. அங்கு ஏற்கனவே ராகு அமர்ந்திருக்க கூடவே குரு இணைவது பல ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகிறது அப்படின்னே சொல்லலாம். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன யோகத்தை தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். குரு பகவானின் பார்வை 5, 7, 9 இடங்கள மீது விளங்குகிறார். சிம்மம் துலாம் தனுசு ராசிகளின் மீது குரு பகவானின் பார்வை படுகிறதோ சுப காரியங்கள் அதிகம் நடக்கப் போகிறது. அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சனி பகவானின் பார்வை குரு பகவானின் மீது விழப்போகிறது. இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்ட மேச ராசிக்காரர்கள், உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசியில் குரு அமர்வதால் கண்டிப்பாக வேலை தொழில் மாற்றம் ஏற்படும். நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும். சுப காரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் நீங்கும். திருமண சுபகாரியம் நடைபெறும். வீடு மாற்றம், வீடு இடமாற்றம் போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வேலை மாற்றம் நிச்சயம் ஏற்படலாம். மேச ராசிக்கு ஜென்மகுரு அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்பா வழி உறவுகளில் சொத்துக்கள் கிடைக்கும். இந்த ஆண்டு அதிக அளவில் ஆன்மீக பயணம் செய்வீங்க. 5 வீட்டின் மீது குரு பகவானின் பார்வை விழுவதால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு நன்மைகள் நடைபெறும். திருமண யோகம் கைகூடி வரும். உயர்கல்வி யோகம், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நல்ல செய்திகள் தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் உங்களுக்கு கெட்டி மேளம் கொட்டப்போகிறது. நல்ல பார்ட்னர் கிடைக்கப் போகிறார். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுது. உங்களின் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கௌரவ பதவிகள் தேடி வரப்போகிறது. 9 வீட்டில் குருவின் பார்வை நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். ராகுவும் குருவும் கூட்டணி சேர்ந்து நெருப்பு வீடாக மேச ராசியில் இணைந்ததால் மன ரீதியான சில மாற்றங்கள் ஏற்படும். எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்பட்டு முடித்து எடுத்து விடாதீங்க. குழப்பங்களை தவிர்த்து நல்ல விதமாக யோசித்தால் பிரச்சனைகளை இருந்து நீங்கள் தப்பிக்கலாம். உங்களுக்கு நல்ல அதிகாரம் மிக்க பதவி தேடி வரும் அப்படின்னும் சொல்லப்படுது. சொந்த தொழில் செய்ய போகிறீர்கள். அற்புதமான வாய்ப்புகள் வரப்போகிறது. மிகப்பெரிய உயர்வுகள் வரப்போகிறது. மன அழுத்தங்கள் நீங்கி மன நிம்மதி உங்களுக்கு உண்டாகும். நிறைய வருமானம் வரப்போகிறது. கடன் பிரச்சனைகள் நீங்கும். கௌரவ பதவிகள் தேடி வரும். இதனை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிள்ளையார்பட்டி சென்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு வர நன்மைகள் ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக மேச ராசிக்காரர்கள் நடத்தை மற்றும் ஆளுமை செவ்வாய் கிரகத்தால் நிர்வகிக்கப்படுது. இவர்கள் வலிமையானவர்களாகவும் எளிதில் ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. இவர்கள் வாழ்க்கை அனைத்திலுமே வெற்றி காண்பதற்கு இதுவே காரணமாக இருக்கு. இவர்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். இந்த ராசியின் அடையாளத்திற்கான சின்னம் ராம். அது நீண்ட கூர்மையான கொம்புகளை கொண்ட ஆடு வடிவத்தை கொண்டிருக்கும். இது அச்சமற்ற மற்றும் தைரியமான அணுகுமுறையை வெளிப்படுத்துவதாக இருக்கும். இந்த சின்னத்தை போலவே இவர்கள் எல்லா விதமான இடையூறு இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையே தங்கள் விருப்பப்படி வாழ விரும்புவாங்க. அவர்களின் கொள்கைகள் மற்றும் சித்தாந்தங்களின் சமஸ்வரம் செய்வதற்காகவே இருப்பாங்க. இவர்களுடைய உடல் அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் தங்களையும் தங்கள் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்திருக்க விரும்புவாங்க. எந்த ஒரு பணிகளை செய்தாலும் அதில் நேர்மை மற்றும் சுத்தம் இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க. எப்பொழுதும் எந்த செயலிலும் இவர்களின் கண்களும் காதுகளும் திறந்தே இருக்குமாம். இவர்கள் இந்த ராசிக்காரர்கள் முக அமைப்பு கவனித்தால் அவர்களின் புருவங்கள் மேல் நோக்கி வளைந்தது காணலாம். இவர்களுக்கு என்ன பணி ஒதுக்கப்பட்டாலும் அவர்கள் தரும் முதல் முன்னுரிமை பாதுகாப்பு தான் அப்படின்னும் சொல்லலாம்.
மேச ராசிக்காரர்கள் நற்பண்புகள் தான் இவர்களுடைய தனித்த அடையாளமாக இருக்கு. இது தவிர செவ்வாய் கிரகமே இவர்களின் ஆளுமை திறனை மேம்படுத்தக்கூடியதாய் இருக்கு. இறைவன் என்பதால அவசர அவசரமாக காரியங்களை நிறைவேற்றும் பழக்கம் இருக்கும். அதே சமயம் இந்த ராசிகளின் சிந்தனை மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொலைநோக்கு பார்வை திறன்களும் சரியான விதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேச ராசிக்காரர்கள் தேர்வு செய்யும் துறைகளில் நல்ல நிலையில் இருப்பாங்க. அத்தோடு இவர்கள் மிக குறைந்த கடின உழைப்பையை மட்டுமே போட்டு முன்னேற்றத்தை காண்பாங்க. உதாரணகரமாக லாட்ரி மற்றும் பந்தயம் கட்டுவது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு பெரும் வருமானத்தை ஈட்டுவாங்க. இது தவிர இவர்கள் திறமைகளை எப்பொழுதும் சோதித்து பார்க்கவே விரும்புவாங்க. நடிப்பு மற்றும் நடனம் போன்ற துறைகளில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க. மேச ராசிக்காரர்கள் மிக எளிதாக கோபப்படுவாங்க. அவர்கள் மீது வீசப்படும் அவமானங்களை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. பிடிவாதம் அதிகமாக இருக்கும். பழிவாங்கும் எண்ணம், தவறுகளை ஒப்புக்கொள்ளாதது போன்ற குறைபாடுகள் இருக்கும். குடும்பத்தாருடன் மனக்கசப்புகள் இருக்கும். மேச ராசிக்காரர்கள் கல்வித்துறையில் மிக வெற்றிகரமாக இருப்பாங்க. வணிக வாய்ப்புகளை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட், சொத்து, விளையாட்டு, சுரங்கம், நிலக்கரி போன்றவற்றை கையாளும் வர்த்தகத்துறையில் வெற்றி பெற காண்பாங்க. அந்த துறையில் தேர்வு செய்வாங்க. மேச ராசிக்காரர்களின் காதல், அன்பு போன்றவை சற்று மனக்கசப்புடன் தான் இருக்கும். இவர்கள் விரும்பும் துணையுடன் நேரத்தை செலவிட தவிர்த்து விடுவாங்க. மேச ராசியில் பிறந்த பெண்கள் சற்று திமிர் கொண்டவர்களாக இருப்பாங்க. வழக்கமான நடவடிக்கைகள் பரிசு பொருட்களாக இவர்களால் எளிதில் மகிழ்விக்க முடியாது. இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் தங்கள் மனைவி சுறுசுறுப்பாக கவர்ச்சியாக இருப்பாங்க. கணவன் மனைவி உறவில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும். மேச ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுடன் நல்ல பிணைப்பில் இருப்பாங்க. இது தவிர இவர்கள் சிம்மம், தனுசு மற்றும் மிதுன ராசிக்காரர்களுடன் நல்ல உறவை பேணி காப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவர்களுடைய அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட நாள் செவ்வாய்க்கிழமை, அதிர்ஷ்ட ரத்தினம் பவளம் அப்படின்னே சொல்லலாம். மேச ராசிக்காரர்கள் மிகவும் தைரியமான வீரர்கள் மற்றும் மனதோடு பெருமை கொள்வாங்க. மேச ராசி கடின உழைப்பு மற்றும் சவால்களை விரும்புவாங்க. சண்டையில் இருந்து பின்வாங்க மாட்டாங்க. பல வழிகளில் மேச ராசிக்காரர்கள் மிகவும் போற்றத்தக்கவை மற்றும் பொழுதுபோக்கு. இருப்பினும் இவர்கள் சில நேரங்களில் ஒரு உறவுக்கு சவாலாக இருப்பாங்க. மேச ராசிக்காரர்கள் அவர்களது துணையாருக்கும் இடையில் பொருந்தக்கூடிய தன்மை இருந்த போதிலும் உறவில் எப்பொழுதுமே சில உறுதியற்ற தன்மை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு ஒத்துப்போகக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம், தனுசு. சிம்ம ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்களுடன் பொருந்தும் போது தன்மை ஏற்படுத்தும். மேச ராசிக்காரர்கள் ஆதிக்கம் செலுத்த முடியாத ராசியாகும். மேச ராசிக்காரர் சிம்ம ராசிக்காரரை நோக்கி ஈர்க்கப்படுவதற்கான காரணமும் இதுதான். மேச ராசியில் இரண்டாவதாக சிறந்த பொருத்தம் தனுசு ராசிக்காரர்கள். இது ஒரு நெருப்பு உறுப்பான ராசி. ஆனால் அதையும் மீறி மேச மற்றும் சிம்ம ராசிக்காரர்கள் வேறு வகையான உறவில் கையெழுத்திடுவார்கள். இந்த இரண்டு ராசியும் ஒருவரை ஒருவர் தைரியமான பக்கத்தை வெளியே கொண்டு வருவாங்க. இந்த இரண்டு ராசிக்காரர்களும் சற்று விரும்புகின்றார்கள் என்பது தெளிவாகும். பொதுவாக மேச ராசியுடன் பொருந்தக்கூடிய அனைத்து போட்டிகளிலுமே இது மிகவும் கொந்தளிப்பானது. மேச ராசியில் ஒரே ராசிகளுடன் ஒரு நல்ல உடல் உறவை உருவாக்குவதன் மூலம் ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்க்க முடியும். மேசம் மற்றும் துலாம் இரண்டு விபரீத ராசியாகும். இது போன்று மற்ற இரண்டு ராசிகளை கண்டுபிடிப்பது கடினம். இந்த இரண்டு ராசியில் இரண்டு துருவங்கள் போன்றவை. ஒருவேளை இந்த ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நல்ல போட்டியாக மாறக்கூடிய காரணமும் இருக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.